டீயில் மூடி என்ற தேவ மனிதனை தெரியாதவர்கள் எவரும் இல்லை. ஒரு நாள் இரவு தன்னுடைய ஊழியத்தை முடித்துவிட்டு மிகவும் களைப்புடன் தனது ஓட்டல் அறையில் தூங்க சென்றார். அப்போது திடீரென்று கர்த்தருடைய ஆவியானவர் அவரோடு பேசி, மகனே, பக்கத்து அறையில் உள்ள வாலிபனோடு சென்று பேசு என ஏவினார். இவரோ, ஆண்டவரே, நான் மிகவும் களைத்து போயிருக்கிறேன் என்பது உமக்கு தெரியாதா? காலையில் இருந்து மாலை வரை அநேக இடங்களில் உம்மை பற்றி அறிவித்து விட்டேன். அந்த மனிதனை நாளை சந்தித்து உம்மை பற்றி கூறுகிறேன் என்று சொல்லிவிட்டு தூங்கிவிட்டார். மறுபடியுமாக மூன்று முறை ஆவியானவர் அவரிடம், நான் அந்த வாலிபனை ரட்சிக்க ஆயத்தமாயிருக்கிறேன், நீ போய் பேசு என்றார். இவரோ, ஆண்டவரே, நான் காலையில் போய் சொல்லுகிறேன் என்று கூறிவிட்டு தூங்கிவிட்டார். பின்பு அதிகாலையில் யாரோ அங்கும் இங்குமாக ஓடுவது போலவும் பரபரப்பாய் நான்கைந்து பேர் பேசிக்கொண்டிருக்கிற சத்தத்தையும் கேட்டு திடுக்கிட்டு எழுந்த மூடி அறை கதவை திறந்து பக்கத்து அறைக்கு ஓடினார். அந்த கதவை உடைத்து கொண்டிருந்தார்கள். என்னவென்று பார்க்கும்போது அந்த வாலிபன் தூக்கிலே தொங்கிக் கொண்டிருந்தான். அப்போதுதான் இரவு ஆண்டவர் பேசினதை நினைத்து கதறி அழ ஆரம்பித்தார். உங்களுக்கும் கூட சுவிசேஷம் சொல்ல எத்தனையோ தருணம் ஆண்டவர் கொடுத்திருந்தும் அவரை பற்றி சொல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது அலட்சியப்படுத்தி இருந்திருக்கலாம். இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் என்று வாசிக்கிறோம் அல்லவா? பிரியமானவர்களே, சுவிசேஷம் அறிவிப்பது இயேசுவை அறிந்த ஒவ்வொருவரின் மேலும் விழுந்த கடமை என்பதை மறந்து விடாதீர்கள். யாருக்காவது சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை உங்கள் இருதயத்தில் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாக திரும்பாது. நீங்கள் வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை சொல்வீர்கள் என்றால் கேட்ட அந்த மனிதர் அப்போது இல்லாவிட்டாலும் பின்னர் அதை குறித்து சிந்திப்பார். கர்த்தர் அந்த வேளையில் அவரை தொடுவார். ஆகவே இந்த வருடத்தில் ஒரு தீர்மானத்தை நாம் எடுப்போம். ஞானமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி கர்த்தருடைய நாமத்தை அறிவிப்போம். கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். மாரநாதா.